கனவே கை சேருமா அத்தியாயம் பனிரெண்டு விக்ரம் வர பத்து நாட்கள் ஆகும் என்று சொன்னதையும் தாண்டி பதிமூன்று நாட்கள் ஆனது எஸ் தான் நாட்களை எண்ணிக்கொண்டு இருந்தாலே தினமும் இரவு சிறிது நேரம் விக்ரம் போனில் பேசுவான் அந்த சிறிது நேரம் என்பது மிஞ்சி போனால் ஐந்து நிமிடங்களே நிறைய பேசும் விக்ரமிற்கு போனில் எப்போதும் அதிக நேரம் பேசுவது பிடிக்காது அவசியம்னா கூப்பிடுறேன் உனக்கும் அவசியம்னா மட்டும் கூப்பிடு சும்மா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா இப்படி எல்லாம் போன் செஞ்சு கேட்க கூடாது என்று தெளிவாக முதல் நாளே அன்னக்கிளியிடம் கிளியிடம் சொன்னான் அதுவும் எப்போது இரவு வீட்டிலிருந்து சென்றவன் போய் சேர்ந்த உடனே கூப்பிடுவான் கூப்பிடுவான் என்று அன்னக்கிளி எதிர்பார்த்து இருக்க கூப்பிடவே இல்லை காலை பத்து மணி வரை பார்த்தாள் ஹம் அதற்கு மேல் தாங்காது என்பதாக அவளாகவே விக்ரமிற்கு அழைத்தாள் அவன் எடுக்கவே இல்லை பிறகு பன்னீருக்கு அழைத்தாள் அண்ணா எங்க இருக்கீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து கொஞ்சம் தூரத்துல என்று ஒரு கிராமத்தின் பெயரை சொன்னார் அவர் விசியாங்கன்னா ஆமாங்க எதையோ சுத்தி பார்க்க போயிருக்காங்க இங்க ஏதோ அடிதடி போல நான் இங்க நிக்கிறேனுங்க ரொம்ப தள்ளி அவர் மட்டும்ங்களா என்று அன்னைக்கு சற்று கவலை துணிக்க கேட்கவும் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க கூட போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க வேற அதிகாரிங்க இருக்காங்க போலீஸ்காரங்களே ஒரு இருபது பேர் இருக்காங்க அம்மனி ஒரு கவலையும் இல்லைங்க அண்ணா இழுத்தாள் சொல்லுங்கம்மணி அவர் வேலையில இருக்கும்போது அதிகம் பேச மாட்டாருங்க அப்பப்போ எங்க இருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமுங்களா என்னங்கம்மனி நீங்க செய்யணும்னு ஆர்டர் போடுங்கம்மினி நான் செய்யறேனுங்க என்கிட்ட போய் தயங்கிட்டு இரவு வரையும் விக்ரம் அழைக்கவில்லை உறங்கும் முன் தான் அழைத்தான் எதுக்கு காலையில கூப்பிட்ட என்று விக்ரம் கேட்ட போது ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க என்று அவளையும் அறியாமல் வாய் முணுமுணுத்தது ஏய் சத்தமா பேசுடி என்று அவன் அதட்ட அமைதியாகிவிட்டாலும் கோபம் வந்தது அன்னைக்கிளிக்கு அப்போதுதான் அவசியமில்லாமல் இல்லாமல் போன் பேசக்கூடாது என்று விக்ரம் லெக்சர் கொடுக்க கடுப்பான அன்னைக்கிளி அவசியம்னா எது எந்த மாதிரி விஷயம் எனக்கு எது அவசியமான விஷயம் எது அவசியமில்லாத விஷயம்னு தெரியாது என்று அன்னக்கிளி தெளிவாக பேசவும் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விக்ரம் முழிக்க அப்போ நான் உங்ககிட்ட என்ன என்ன பேசணும் அதையும் நீங்களே சொல்லிடுங்களே என்றும் கேட்டாள் விக்ரமாகவே நிஜமாகவே என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை சரி நான் வச்சிடுறேன் என்று அன்னக்கிளி சொல்லும் போதுதான் அவளுக்கு கோபம் போல என்று உணர்ந்தவன் ஏய் கோபமாடி என்றான் அன்னக்கிளி மௌனமாக இருக்கவும் உன்னை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல என்று விக்ரம் வெளிப்படையாக முணுமுணுத்தான் அப்பொழுதும் அன்னக்கிளி அமைதியாகவே இருக்கவும் சரி நானே கூப்பிடுறேன் என்று சொல்லி தினமும் ஒரு ஐந்து நிமிடம் பேசுவதை வழக்கமாக்கினான் அப்பொழுதும் அன்னக்கிளிக்கு என்ன பேசுவது என்று தெரியாது அவன்தான் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா என்று கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கானே ஆனால் அவனுக்கு அவன் சாப்பிடுவது அவளுக்கு தெரிய வேண்டியிருந்ததே அவன் இரவில் சாப்பிடும் வஸ்து சற்று பயமாக இருந்த போதும் இரண்டாம் நாளே கேட்டே விட்டாள் நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க என்று என்ன சாப்பிட்டேன் என்று விக்ரம் யோசிக்க முற்பட நான் நைட் டிஃபன் கேட்கலை என்றாள் அந்த புறம் அவள் கேட்க வருவது புரிந்து விக்ரமின் முகத்தில் புன்னகை உம் சாப்பிட்டேன் ஆனா எப்பவும் சாப்பிடுறதை விட ரொம்ப கொஞ்சம் பெரிய இருக்கேன் இல்லையா எனக்கு நானே ரொம்ப கேர்ஃபுல் என்று விக்ர விளக்கம் வெறு கொடுத்தான் அன்னைக்கி பதில் பேசாமல் இருக்கும் ஓகே விவி நாளைக்கு பேசலாம் என்று போனை வைத்து விட்டான் அவள் மேலே ஏதாவது பேசிவிட்டால் என்ன செய்வது என்று அதன் பிறகு தினமும் ஐந்து நிமிடம் மட்டுமே பேசுவான் அங்கே ஒரு வாரம் ஆகிவிட அங்கே இருந்து அப்படியே சென்னை அவன் ஐந்து நிமிடம் பேசினாலும் பன்னீர் எப்போதும் அவனின் அப்டு அப்டேட் செய்து கொண்டே இருப்பார் அதனால் விக்ரம் அதிகம் பேசாவிட்டாலும் அவன் என்ன செய்கிறான் என்று ரொம்பவும் அதிகமாக தெரியாவிட்டாலும் ஓரளவு அன்னக்கிளிக்கு தெரிந்தது எப்போதும் அவன் ஞாபகங்களை எப்படிதான் இப்படியானோம் என்று அன்னக்கிளிக்கு தெரியவில்லை இந்த கொஞ்ச நாட்களாகத்தான் அவனை பார்க்கிறோம் இரண்டே நாட்கள் தான் உடன் இருந்திருக்கின்றோம் எப்படி இது சாத்தியம் என்று அவளுக்கே புரியவில்லை தான் நிறைய விக்ரமை தேடுகிறோம் என்று புரிந்தது இந்த தேடல் அவனுக்குள்ளும் இருக்கிறதா என்று இப்போது அவளுக்கு பெரிய கேள்வியாக இருந்தது இத்தனை மனக்குழப்பங்களுக்கு நடுவிலும் கந்தசாமிக்கு பெண் பார்த்து முடிவாக வேண்டும் என்பதிலும் மிகவும் ஸ்திரமாக இருந்தாள் சொந்தத்திலேயே பெண் இருந்தது இவர்களுடைய வசதிக்கு பெண் வீட்டார் குறைவு மற்றபடி குறை சொல்ல ஒன்றுமில்லை பெண் மிகவும் சூப்பர் அப்படி ஒரு அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் அழகாக இருந்தால் படித்திருந்தால் பேச்சுக்களும் மிகவும் மரியாதையாக பதவிசாக இருந்தது எல்லோருக்கும் பிடித்திருந்த போதிலும் வயது வித்தியாசம் அதிகம் என்று கந்தசாமி மிகவும் தயங்கினான் எட்டு வயசு வித்தியாசம் உங்க பாப்பா என்றான் நீங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்க தப்பு அதுக்காக முப்பது வயசுலயா பொண்ணு ஆகுதுங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்குதுங்க பிஎட் படிச்சிருக்குதுங்கண்ணா என்றாள் இருந்தும் கந்தசாமி தயங்கவும் அண்ணா எனக்கும் அவருக்கும் கூட எட்டு வயசு வித்தியாசமுங்க என்று அன்ன ஆரம்பிக்கவும் எனக்கு ஒண்ணுமில்லைங்க பாப்பா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க வசதி ரொம்ப கம்மி நம்ம வசதி அதை பார்த்து ஏதாவது சமாதானப்படுத்தி கொடுக்க போறாங்க நீங்க பேச தெரிஞ்சுக்கோங்க பாப்பா என்றான் ஏனண்ணா வசதி மட்டும்தான் நம்ம தகுதிங்களா உங்களுக்கு என்ன குறைச்சலுங்க ம் தினமும் என் முகத்தை நான் கண்ணாடியில பாக்குறேனுங்க பாப்பா தலையில முடி கொட்ட ஆரம்பிச்சுட்டுருங்க என்னால தானங்க உங்க கல்யாணம் தள்ளி போச்சுங்க இப்போ நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று அன்னைக்கிளி கலங்கவும் ஒன்றும் பேசாமல் வெளியில் சென்றவன் அப்பா நாள் குறிச்சிடுங்க எனக்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டான் அவனின் சம்மதம் கிடைத்த அடுத்த நிமிடம் மல மல வென்று வேலைகள் நடக்க விக்ரம் வருவதற்காக உறுதி செய்வதை தள்ளி வைத்தனர் மற்றபடி நாள் குறித்து மண்டபம் பார்த்து என்று எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது பத்திரிகை அடிப்பது மட்டும்தான் பாக்கி அதுவும் லதாவிற்கு இப்போது எட்டு மாதம் என்பதால் திருமணத்தை ஒரே மாதத்தில் வைத்துவிட்டனர் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்க அன்னைக்கிளை விக்ரமை மிகவும் எதிர்பார்த்திருந்தார் இப்போது காலில் வெயிட் அதிகமாக கொடுப்பதை தவிர்த்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் நன்றாக நடந்தார் விக்ரம் வருவதற்காக சொன்ன நாளில் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தாள் திருமண நிஷத்து அவன் வருவதாக சொன்ன நாளில் தான் வைத்திருந்தனர் இரவு கோவை வந்த விக்ரம் காலையில் அன்னக்கிளியின் வீட்டிற்கு வருவதாக சொல்லியிருந்தான் நான் வீட்டுக்கு வரட்டுமங்களா என்று அன்னக்கிளி அந்த இரவே வீட்டிற்கு வருவதற்கு கேட்டாள் நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன் நாளைக்கு எப்படியும் வரேன் தானே என்று விட்டான் விக்ரமை காணப்போகும் பரபரப்பு அன்னக்கிளியின் ஒவ்வொரு அணுவிலும் இருந்தாலும் அவளால் வெளிப்படுத்த முடியவில்லை அன்று நிச்சயம் என்பதால் ஊடு முழு வீடு முழுவதும் உறவுகள் நிச்சயத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது வந்தவர்கள் எல்லாரும் அன்னக்கிளியிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தனர் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவசரத்தில் நடந்த அவளின் திருமணம் கணவனாக வந்த விக்ரமின் அன்றைய செல்வநிலை பின்பு விக்ரமும் அவளை இங்கேயே விட்டு சென்றது எல்லாம் அவளை ஒரு பரிதாபத்திற்குரிய ஜீவனாகவே மற்றவர்களை பார்க்க வைத்தது இப்போது அவளின் கணவன் பெரிய பதவியில் இருக்கிறான் அவளையும் உடன் அழைத்துச் சென்று விட்டான் என்பது பெரிய பேச்சாக இருக்க ஆள் மாற்றியால் அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்து விஷயங்களை தோண்டி துருவ முற்பட்டனர் எதையுமே சொல்லாமல் எல்லாவற்றையும் சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வர அன்னைக்கிலே மிகவும் பிரயர்த்தனப்பட வேண்டியிருந்தது நமது குடும்ப அமைப்புகளில் மிக முக்கியமான இந்த உறவுகளின் பேச்சுக்கள் அவர்களின் வாயை அடைப்பது அது என்றுமே யாராலும் முடிந்திராத ஒன்று அன்னைக்களின் நிறைய அனுபவித்து விட்டாள் யாரும் அவளை பற்றி நிச்சயம் தவறாக பேசியதில்லை ஆனால் எப்போதும் அவளின் வாழ்க்கையை பற்றிய விமர்சனம் அடுத்தவர் பேசும்படியாகவே இந்த நான்கு வருடங்களாக இருந்தது வினோத் அவளின் வாழ்க்கையில் புகுந்து குழப்பம் செய்ததற்கு பிறந்து இருந்து கொண்டே இருந்தது உண்மையில் இந்த நான்கு வருடங்களாக அவள் எந்த உறவினரின் விஷயத்திற்கும் சென்றதில்லை அன்னைக்கிளி அதிகம் பேசாவிட்டாலும் கோபம் அதிகம் வரும் அது விக்ரமிடம் மட்டுமே விதிவிலக்கு யாராவது ஏதாவது சொன்னால் அதையெல்லாம் பொறுத்து போக முடியாது என்றே எங்கும் சொல்ல மாட்டாள் ஹாஸ்டலில் படுத்துக் கொண்டிருந்ததனால் அதிகம் அது யாருக்கும் தெரியவில்லை இன்று தன் கணவனுடன் அது நிச்சய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறாள் என்பது அவளுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது அவர்களின் பேச்சுக்களை கொண்டே இதுவரையில் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தவள் இப்போது அண்ணனின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை மிகவும் எதிர்பார்த்தாள் காலையிலிருந்தே வீட்டில் பந்தி நடந்து கொண்டே இருந்தது மாலை நாலு டு அறு நிச்சயம் பக்கம்தான் பெண்ணினுடைய ஊரும் அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு கோயிலின் மண்டபத்தில் நிச்சயம் இன்னும் காணோமே என்று அவள் எதிர்பார்த்து காத்திருக்க பதினோரு மணி வாக்கில் அழைத்த விக்ரம் கொஞ்சம் அவசர வேலை கோட் வந்துட்டானோ நீங்க போங்க நான் வந்துடுறேன் என்று சொல்லி இவள் பதில் சொல்லும் முன்பே போனை வைத்து விட்டான் இப்போது வந்து விடுவார் என்று கேட்ட அத்தனை பேரிடமும் அன்னக்கிளி சொல்லி வைத்திருக்க விக்ரம் வராதது பெரிய ஏமாற்றமாக இருந்தது அவன் வேலை புரிந்தது ஆனால் மாலையும் வர முடியாது போய்விட்டால் எல்லோர் முன்னிலையும் அவளுக்கு கீழக்கமாகிவிடும் நினைத்த மாத்திரத்தில் உடனே அழுகையும் வந்தது எல்லோர் முன்னிலையும் அழுது விடக்கூடாது என்று மிகுந்த முயற்சி செய்து கட்டுக்குள் வந்திருந்தாள் இருந்தாலும் முகத்தில் இருந்த உற்சாகம் எல்லாம் போய்விட்டது என்ன அண்ணம் என்று லதா கேட்டபோது கூட ஒண்ணுமில்லைங்க அண்ணி என்று விட்டாள் இன்னும் விக்ரமை காணும் என்று லதா சொன்னதற்கு அவர் நேர நிச்சயம் நடக்கிற இடத்திற்கு வந்துடுறாங்களாம் அண்ணி திடீர்னு ஏதோ வேலைங்களாம் என்று அன்னக்கிளி சொல்லவும் அன்னக்கிளியின் முகவாட்டத்தின் காரணம் அறிந்த லதா எதுவும் சொல்லதா மாட்டான் சொன்னா சொன்ன மாதிரி செய்வான் கண்டிப்பா வந்துடுவான் என்று அவளை ஆறுதல் ஆறுதல் படுத்தினாள் லதா அண்ணி தன்னை கண்டு கொண்டது அன்னைக்கிளி ஒரு மாதிரி இருந்தது அன்னக்கிளியை உற்சாகப்படுத்த போ உன் வீட்டுக்காரன் வரும்போது இப்படி அழுது வடியாம கண்ணுக்கு குளிர்ச்சியா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் என்று லத்தா அடிக்கா என்ற ஊட்டுக்காரர் முதல்ல உங்களதான் பாப்பாரு பாருங்களேன் என்று சொல்லி வேணா பாருங்க பெட் வச்சுக்கலாமுங்களா என்றாள் ஒன்னும் வேண்டாம் இதுதான் சாக்கடன்னு நீ பாட்டுக்கு அழுது வடியாத போ போய் வா சாரி என்ன கட்டுறதுன்னு செலக்ட் பண்ண என்று விரட்டினாள் ஒரு வாரம் மனதாக தேற்றிக்கொண்டு என்ன உடுத்துவது என்று அன்னக்கிள்ளே அலசி ஆராய்ந்தாள் எதையும் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டான் இங்கே இருந்து ஏதாவது கிராண்டாக உடுத்தினால் திட்டுவானோ ஆனால் மிகவும் சிம்பிளாக இருந்தால் அவளின் பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் வருத்தப்படுவார்களே என்ன செய்வது என்று அமர்ந்திருக்க அத்தையை தேடி வந்த பிரபாகரன் என்ன அத்தை இப்படி உட்கார்ந்திருக்கீங்க அந்த பாட்டி உங்களை தேடுறாங்க தோ வரேன் என்று அத்தை சலிப்பாக எழுந்திருப்பதை பார்த்த அவளின் ஆசை மருமகன் என்ன அத்தை என்றான் என்ன சாரி கட்டுறதுன்னு யோசிக்கிறேன் எனக்கு தெரியல நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் நானா நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் மாமா திட்டமாட்டாங்க நீ எஸ்கேப்புங்க என்றால் திரிப்போடு